விரைவு செய்திகள். இமாச்சல பிரதேசத்தில் பெய்த கனமழையின் போது ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தனர். இமாச்சல பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக பருவமழை தொடர்ச்சியாக பெய்து வருகிறது. இதனால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கங்காரா மாவட்டத்தில் உள்ள சக்கி ஆற்றின் மேல் கட்டப்பட்டிருந்த ரயில்வே பாலம் உடைந்து திடீரென விழுந்தது. இதனால் அப்பகுதியில் ரயில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் பயணிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதேபோன்று நிலச்சரிவால் ஏராளமான வாகனங்கள் சேதமடைந்தன. இதையடுத்து மீட்புப் பணிகளில் மாநில பேரிடர் மீட்புப் படையுடன் இணைந்து தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் இறங்கியுள்ளனர். நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கும் என அஞ்சப்படுகிறது. உத்தரகாண்ட் மாநிலத்திலும் பெய்து வரும் கனமழையால் அங்குள்ள ஆறுகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதையடுத்து கரையோரம் உள்ள மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அழைத்து செல்லப்பட்டனர். ஒடிசா, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்களிலும் தொடர் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது. சங்கரன் கோயிலில் நடந்த நிகழ்ச்சியில் பள்ளிக் கல்வித்துறை சார்பில் வழங்கும் விலையில்லா மிதிவண்டிகளை மாநில வருவாய்த்துறை அமைச்சர் KKSR ராமச்சந்திரன் இன்று வழங்கினார். விழாவில் பேசிய அமைச்சர், மாவட்டம் முழுவதும் 15,157 மாணவ மாணவிகளுக்கு 7,69,00,000 ரூபாய் மதிப்பில் இலவச மிதிவண்டிகள் வழங்க இருப்பதாக தெரிவித்தார். மாணவர்களின் கல்வி நலனில் தமிழக அரசுக்கு அக்கறையுள்ளதால் அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் அரசு வழங்கும் என்றும் அமைச்சர் கூறினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜா, சதன், திருமலைக்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட காவல்துறை சார்பில் தனியார் கல்லூரியில் போதைப்பொருள் ஒழிப்பு குறித்த கருத்தரங்கு இன்று நடைபெற்றது. 1,000-க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற இந்த கருத்தரங்கை பிரபல நடிகர் தாமு கலந்து கொண்டு போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் அதனை தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் விளக்கமாக எடுத்துரைத்தார். முன்னதாக போதைப் பொருட்களுக்கு எதிரான உறுதிமொழியை அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். மதுரையில் நடைபெற்ற போதைப்பொருள் விழிப்புணர்வு பேரணியில் நூற்றுக்கணக்கான கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மதுரை தமுக்கம் மைதானத்தில் தொடங்கிய விழிப்புணர்வு பேரணியை மாநகர காவல் துணை ஆணையர் மோகன்ராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பேரணியில் போதைப்பொருள் ஒழிப்பு, பயன்பாட்டினை தவிர்த்தல் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பதாகைகளை கையில் ஏந்தியபடி மாணவர்கள் பங்கேற்றனர். அனைத்து ஊராட்சிகளையும் பசுமை ஊராட்சியாக மாற்ற தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டத்தில் 20 ஊராட்சி ஒன்றியங்களில் உள்ள 385 கிராம ஊராட்சிகளுக்கான தூய்மை இயக்கமான நம்ம ஊர் சூப்பர் திட்டம் தொடக்க விழா இன்று நடைபெற்றது. இதில் அமைச்சர் KN நேரு கலந்து கொண்டு குப்பைகளை அகற்றி தூய்மை பணி இயக்கத்தை தொடங்கி வைத்தார். அவருடன் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் சக்கரபாணி, பொதுமக்கள் தங்களது வீடுகளுக்கு அருகே இருக்கும் இடங்களை சுத்தமாக வைத்திருக்குமாறு கேட்டுக் கொண்டார். நிகழ்ச்சியில் நாடாளுமன்ற உறுப்பினர் பார்த்திபன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜேந்திரன், அருள், மாநகராட்சி மேயர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பல்வேறு விதிமுறைகளை மீறியது தொடர்பாக தனியார் விமான நிறுவனத்தைச் சேர்ந்த 2 விமானிகளின் ஓட்டுநர் உரிமத்தை சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் ரத்து செய்துள்ளது. மும்பையிலிருந்து துர்காபூர் வரை சென்று கொண்டிருந்த தனியார் விமானத்தை விமானிகள் இருவரும் பல்வேறு தொழில்நுட்ப எச்சரிக்கைகளை மீறி விமானத்தை இயக்கியபோது பயணிகளுக்கு காயம் ஏற்பட்டது. இது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணைக்கு பிறகு இருவரின் விமான ஓட்டுநர் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் அரக்காடு பகுதியில் பல நாட்களாக மக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தையை வனத்துறையினர் இன்று காலை கூண்டு வைத்து பிடித்துள்ளனர். கடந்த 10-ஆம் தேதி சிறுத்தை தாக்கி 4 வயது குழந்தை இறந்ததை அடுத்து சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். இதனைத் தொடர்ந்து கேமராக்கள் வைத்து சிறுத்தையின் நடமாட்டம் கண்டறிந்த பின்னர் அதனை பிடித்தனர். பிடிப்பட்ட சிறுத்தையை முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு கொண்டு சென்று விடுவித்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள கிருஷ்ணர் கோயிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 2 பக்தர்கள் உயிரிழந்தனர். கிருஷ்ண ஜெயந்தியை முன்னிட்டு மதுராவில் பங்கே பிகாரி கிருஷ்ணன் கோயிலில் கொண்டாட்டங்கள் நடைபெற்றன. இதில் பங்கேற்க அதிக அளவில் பக்தர்கள் கோவிலில் திரண்டனர். அப்போது வழிபாட்டின் போது கோவிலுக்குள் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. இந்த நெரிசலில் சிக்கி மூச்சு திணறி 2 பக்தர்கள் உயிரிழந்தனர். மேலும் 6 பேர் காயமடைந்தனர். காயமடைந்த அனைவரும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர்.
ஜம்மு காஷ்மீர் பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் தொடர் மழையால் வைஷ்ணோ தேவி யாத்திரை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் மாநிலம் முழுவதும் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. பல இடங்களில் வெள்ளம் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் வைஷ்ணவி தேவி யாத்திரைக்கு செல்லும் பக்தர்கள் பாதிப்படைந்துள்ளனர். பக்தர்களின் நலனை கருதி யாத்திரை நிறுத்தப்பட்டது.